Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா ஹேர் கட் எப்படி பண்றது? கட் அவுட் ஹேர் எப்படி? அதாவது இந்த மாதிரி ஹேரை எப்படி கிளியரா கட் பண்றது எப்படிங்கறத Photoshop CC ல பாத்துறோம். சோ Photoshop 7.0 ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 அதுக்கு ரீஃபைன் ஏஜ் சிசியில் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. நம்ம அது மூலியமாக கட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் 7.0 எப்படி கட் பண்ணலாம்? ஸோ மேனுவலாக தான் கட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணி முதல்ல லேயராக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லேயராக பண்ணிடுங்க. ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க, ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், இப்போ நான் ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த பேக்ரவுண்டை கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஒரு பேக்ரவுண்டு வந்து ஒரு லேயரை நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு லேயரில் கட் பண்ணுறேன் முதல்ல இமேஜ். சரிங்களா? இமேஜை கட் பண்ணிக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத கட் பண்ணிக்காங்க. ஒரு ரஃபாக ஒரு கட்டிங் போட்டுக்காங்க. செவன் பாயிண்ட் ஜீரோவில் நம்ம இப்போ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஷாப் சிசியில் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இதுவும் ஒரு சிம்பிள் தான். இதுவும் ஒரு 2 மினிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு இமேஜு. டோட்டலாக ஃபேதர் ஒரு 1 கொடுத்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜ் எடுத்துட்டு மல்டிப்ளை அப்படின்னு கொடுங்க. மல்டிப்ளை கொடுத்துட்டு இந்த லேயரை கீழே கொண்டு போயிடுங்க. ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் அந்த லேயர் இருக்குது. இப்போ கண்ட்ரோல் எம் கருஸ் போட்டுக்காங்க. ஓகேவா? கருஸ் போட்டு இந்த இங்க் பில்லர் எடுத்து, அதாவது இது வந்து ஒயிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைட்னஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்காங்க. சேம் அதுக்கப்புறம் இந்த லேயர் எடுத்துகிட்டு இது கூட பின்னாடி இருக்கிறதுக்கு இதோட அப்படியே மெர்ஜ் பண்ணணும். ஸோ கலர் கரெக்ஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணணும். ஓகேவா? ஒரு 20 வச்சுக்கலாம். வச்சுட்டு ஹியூ சென்சன் போய் இப்போ ரெட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஹேரில், நான் ரெட்டு வந்து கம் பண்ணுறேன். கொஞ்சம் பிளாக் அடிக்கேன். பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, இதில் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்காங்க. சரிங்களா? எரேசர் டூல் வச்சுட்டு லைட்டாக எரேஸ் பண்ணிக்காங்க. அது கூட மெர்ஜ் ஆகிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கூட அது மெர்ஜ் ஆகிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேர் செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரெட்டு கம் பண்ணிக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹேர் பண்ணியாச்சு. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சேஞ்ச் ஆகுதா? ஸோ இது எந்த பேக்ரவுண்டுக்கு வேணாலும் நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம். சேஞ்ச் ஆகுதுங்களா? ஓஸ் இல்லை, இங்கே ஏதாவது கலர் ஃபில் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா செட் ஆகும், எந்த பேக்ரவுண்ட் வச்சாலும் செட் ஆகும். ஸோ வெரி வெரி சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே சிசியில் பார்த்த இமேஜஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், லேயர் பண்ணிடுங்க. எப்போவுமே டபுள் கிளிக் பண்ணி லேயராக பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் பண்ணுறது வேணாம், எப்போவுமே லேயரில் பண்ணிக்காங்க. ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்காங்க. அதுவே கண்ட்ரோல் ஜே போட்டிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கண்ட்ரோல் என், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அடிச்சிங்கன்னா ஒரு நியூ லேயர், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அடிச்சிங்கன்னா ஒரு நியூ லேயர். இது எதுக்கு? பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இப்போ பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்டை கீழே கொண்டு வந்துக்கலாம். ஒரு லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன், ஒரு லேயரை கட் பண்ணிக்கலாம். இமேஜ் கட்டிங் போட்டுக்கலாம். செவன் பாயிண்ட் ஜீரோ வந்து ரொம்ப வேக ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிஸ்டம் எல்லாத்துக்குமே. ஏன்னா அதனுடைய
software oda weight pathina romba kammi 256 MB andha maari da irukum so romba 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 easy a irukum 7.0 work pannumbodhu vegamavum irukum save aagradha irukum ellame quick a nadakkum உங்களுக்கு நான் எந்த சாஃப்ட்வேரில் அதாவது ஃபோட்டோஷாப் சிசியா இல்லை 7.0 வீடியோ மேக் பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா, ஒன்று கொடுத்து ஃபெதர் ஒன்று கொடுத்து டெலிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன பண்ணுறோம், இந்த லேயரை கீழே கொண்டு வந்துடுறோம். இந்த லயரை வந்து கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சிங்கன்னா முன்ன பின்ன மாறும். ஓகேங்களா, இந்த ஷார்ட்கட் வச்சுட்டு மல்டிப்ளை கொடுத்துக்காங்க. மல்டிப்ளை கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு கர்வ்ஸ் போட்டு இந்த இங்கில் வச்சு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே இதாகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் சரி செட் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம், அது கூட அப்படியே மெர்ஜ் பண்ணுறதுக்கு லைட்டாக எரேஸ் பண்ணி விடுறோம் அந்த லேயரை. அதுக்கப்புறம் ஹேர் கலர் வந்து டோன் மாத்துறோம். ஓகேங்களா, ஒரு 25 கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு இந்த கலருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா ஹேர் பாருங்கள், எல்லாமே கிளியராக நம்ம கொடுத்துருப்போம் ஹேர். ஸோ 7.0 இப்படி தான் நம்ம ஹேர், அதாவது லைன் ஹேரு, கர்லி ஹேர், இதெல்லாமே கொஞ்சம் கிளியராக கொண்டு வரோம்னா இந்த மெத்தட் தான். ஓகேவா, ஃபைனலாக இந்த இமேஜும் பார்த்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோம், டபுள் கிளிக் பண்ணிட்டு லேயர் பண்ணுறோம். நான் ஏன் ஒரு தடவைக்கு 2-3 இமேஜ் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் மனசில் பதியும். சரிங்களா, ஒரு டைம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும், ஆனால் ஒர்க் அவுட் பண்ணும்போது மறந்துடும். ஸோ அதனால தான் 2-3 இமேஜ் நான் எடுத்து பண்ணுறது. ஸோ கட்டிங் போட்டுக்காங்க. இந்த மாதிரி வரும்போதில் இந்த மாதிரி இமேஜ் வரும்போது இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்காங்க. அவுட்டர் ஹேர் மட்டும் விட்டுட்டு எங்கே கொஞ்சம் நல்லா டார்க் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் பாயிண்ட் வச்சுக்காங்க. இந்த மாதிரி லைன் ஹேர் இருக்குன்னா அவுட்ரு அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹேர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இந்த லயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லயர் ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ டெலீட் பண்ணிடலாம். ஒன்று வச்சு பாயிண்ட் ஒன்று வச்சு டெலீட் பண்ணிடலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று போடுறோம், அதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணுறோம், அந்த பேக்ரவுண்டை கீழே கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த லேயரை கீழே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கர்வ்ஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் எம் போட்டு கர்வ்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த இங்க் பில்லர் வச்சு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் இதாகிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் ஹேரை. ஓகேவா, அதுக்கப்புறம் இதையே லைட்டாக இங்கே எரேஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பார்டர் மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு ஃபோட்டோஷாப் சிசியிலே பார்ப்போம். 7.0 நீங்கள் எந்த வெர்ஷனில் ஒர்க் பண்ண சொல்கிறீங்களோ அந்த வெர்ஷனில் நம்ம இது பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.